सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया क्षमन्तं महाहस्ते दक्षेण विद्मा हित्वां त्वमात्रमवाभे नहित्वा शूरदेवानमर्था सो दिक्सन्तं भीमन्नगां वारयन्ते एतान्विन्द्रं सभामेशानं वस्वस्वराजम् नराधासामर्दिषं नः प्रस्तोषदुपादासशत्रवस्त्रमागीयमानम् अभिराधासा जुरुरत् ஜெயந்தி விழா இந்த ஆண்டு கூட கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு கூறவும் இந்த ஆசிரமத்தில் சத்சங்கங்களும் நாம சங்கீர்த்தனங்களும் இசை கச்சேரிகளும் பரத கச்சேரிகளும் மிக விமரிசையாக நடந்து கொண்டு வருகின்றன. விட்டல்தாஸ் மகாராஜ் அவர்கள் இந்த ஐந்து நாட்கள் நமக்கு சத்சங்கம் அளிக்க முன்வந்திருக்கிறார். இவருடைய பரம்பரை பற்றியோ இவருடைய குரு பரம்பரை பற்றியோ சொல்ல தேவையே இல்லை. எல்லோரும் ஊரெல்லாம் அறிந்தது. ஒரு சந்திரனையோ சூரியனோ அறிமுகப்படுத்துவது போல் இந்த முயற்சி முடியும். அது தேவையே இல்லாதது. ஆனால் பல பேருக்கு தெரியாதது என்னவென்றால்
श्री विठलदास अवर्गल इरवद इरवद आंडुगलुक्कु मुन्नाल भगवान सन्निधि इरुवल इरुंदपोदु अवरे दर्शिक्क वंदु अवरल मुहुद पेरुम आशिगल अरुलप्पट्टिरुक्किरार अदै अवर मिगवुम अन्पुडन एंगलुक्केल्लाम एडुत्तुरैत्तार इप्पोळुदु भगवान अवर सन्निधियिल अवरुडैय सत्संगम नडक्कप् पोगिरदु अंजनेय मूर्ति की नमः
नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण जय जय गोपाल हरे प्रभो गणपते परिपूर्ण वाल्वरुवाये प्रभो गणपते परिपूर्ण वाल्वरुवाये प्रभो गणपते परिपूर्ण वाल्वरुवाये प्रभो गणपते परिपूर्ण वाल्वरुवाये துதி பாடி ஆடி உங்கள் சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உங்கள் சந்நிதி சரணடைந்தோமே சந்நிதி சரணடைந்தோமே உங்கள் சந்நிதி சரணடைந்தோமே சந்நிதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாக்யம் நெய்யாவையும் சாந்த சித்த சௌபாக்யம் நெய்யாவையும் சாந்த சித்த சௌபாக்யம் சாந்த சித்த சௌபாக்யம் நெய்யாவையும் தந்தருள் சத்குரு நீயே
Thank you.
अंदर राम हो I'm not afraid.
राधे गोविंदा राधे गोपाला राधे गोविंदा राधे गोपाला राधे
Yeah.
साधना ही तमा परते साधना ही
ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல சாம சுந்தர பாண்டுரங்க வைதயந்தர பாண்டுரங்க சாம சுந்தர பாண்டுரங்க வைதயந்தர பாண்டுரங்க சாம சுந்தர யாகம் பண்ணி வைக்கிற ரிஷிகள் எல்லாம் பிரார்த்தனை பண்றார்கள். ஸ்கலன க்ஷுத்பதன உங்களுக்கு என்ன வேணும்னு பகவான் வரம் கொடுப்பதற்கு தயாராக வந்து என்ன வேணும்னு பகவான் கேட்கும் பொழுது அந்த ரிஷிகள் எல்லாம் சொல்றார்கள், பசி மயக்கத்துல கண்ணு நின்று போய் கீழே விழுந்தாலோ, கல் தடிக்கு கீழே விழுந்தாலோ,
நிலப்படியில் இடிச்சுட்டாலும் ஒரு முள்ளு குத்தினாலும் தும்மல் வந்தாலும் இருமல் வந்தாலோ கடுமையான ஜுரத்திலையோ தேள் குத்தினாலோ பாம்பு கடிச்சாலோ அல்லது மரண காலத்திலையோ உன்னுடைய திவ்யமான திருநாமங்கள் எங்களுடைய வாக்கில் இருக்கணும்னு நீங்க அனுகிரகம் பண்ணுங்க. தவ குணகிருத நாமதேயானி வசன கோச்சராணி ஏன்னா இது மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாம் நமக்கு பகவன் நாம வராது. கஷ்டம் தான் எப்படி வரும்? எல்லாரும் திரௌபதி ஆயிட முடியுமா? எல்லாரும் கஜேந்திரன் ஆயிட முடியுமா? அன்னவர்தமும் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கிறவா கூட தலைவலிச்சா மாலையை தேட மாட்டா, மருந்ததான் தேடும். கடுமையான தலைவலி வந்ததுன்னா மாலையை கீழே வச்சிருந்தா. இது மாதிரி ஒரு மரண நேரத்தில் வரக்கூடிய சிரமத்தை விட தலைவலி ரொம்ப அல்பம். 1000 சூலத்தால ஒரே நேரத்தில் உடம்புல குத்தினா என்ன வேதனை இருக்குமோ அவ்வளவு வேதனை இருக்கும் மரண காலத்தில். சின்ன தலைவலிக்கே நம்மால பகவன் நாமம் அனவரதமும் சொல்றவா கூட சொல்ல முடியலையே. அப்ப மரண காலத்துல எப்படி பகவன் நாமம் வரும்? ஜர மரண தசாயாமபி தவ குணகிருத நாமதேயானி வசன கோச்சராணி பவந்து. இப்ப கஷ்டம் தான் பகவன் நாமம் போயிடும், பக்தியே போயிடும். முஸ்லிம் ராஜா சம்சாரத்தோட தேர்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவதூதரா போறார் பிரம்மேந்திராள். அவன் மனைவியோட போகும்பொழுது இவர் அவதூதராக வஸ்திரம் இல்லாமல் போகும்பொழுது அவனுக்கு சம்சாரத்தை அழிச்சுட்டு போகும்போது இப்படி வந்துட்டாரேங்கிற கோபத்துல அருவாள் இந்த உடைவாளை எடுத்து பிரம்மேந்திராளுடைய கையை வச்சுட்டான். கை விழுந்து துடிக்கிறது, ரத்தம் கொட்டுறது. ராஜா பார்த்துட்டே இருக்கான். பிரம்மேந்திரன் ரோகிய மூக்குந்தேன சொன்ன ரிஷிகள்லாம் வேண்டினான். கஷ்ட காலத்துல பகவன் நாம வரணும்னு கை வெட்டி கீழே கிடக்கு. கை வெட்டினதே தெரியாமல் புருகி மூக்குந்தே அப்படி போறாராம் பிரம்மேந்திர. அவன் எந்த பங்களாக்கு போனமோ அந்த பங்களாக்கு வந்து சேர்ந்தான் முஸ்லீம் ராஜா. பூட்டிருக்கு, பூட்டு பூட்டிருக்கு, உள்ள திறந்து பார்த்தா பிரம்மேந்திரால் உள்ள இருக்கு. வர வழியிலன்னா வெட்டிட்டு வந்தான் கைய. மகான்னு தெரிஞ்சுட்டா சரணத்துல விழுந்தா, அவரை பார்த்து கெஞ்சினா, உங்க கைய வெட்டிட்டேனே என்ன அபசாரத்தை மன்னிச்சுக்கோங்கன்னு கெஞ்சினான். பிரம்மேந்திரா சொல்ற எனக்கு ஏதுடா கைங்கிற, இல்லாத வஸ்துவெல்லாம் என்னோடதுன்னு சொல்லி எனக்கு அபிமானத்தை ஏற்படுத்தாத எனக்கு கையும் கிடையாது காலும் கிடையாது. அப்ப நான் வெட்டிட்டேன், உனக்கு வருத்தமா இருந்தா வெட்டி நடத்துல கொண்டு வைய. கையை எடுத்துன்னு வந்து அந்த எந்த இடத்துல வெட்டினானோ அந்த இடத்துல வச்சா தையல் கிடையாது, மருந்து கிடையாது. வச்ச உடனே பட்டுன்னு புடிச்சிருந்து கை. சரீரம் நிக்கிறதா நடக்கிறதா படுத்துன்னு இருக்கா தூங்கிறதான்னு கூட ஞானிகளுக்கு தெரியாதான். கபிலோபதேசத்துல பகவான் சமாதி நிலையில இருக்கக்கூடிய ஞானிகளுடைய மகான்களுடைய நிலையை வர்ணிக்கும் பொழுது கபில வாசுதேவன் தாயாருக்கு சொல்றார், அவளுக்கு தன்னுடைய சரீரம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியாது. அவளுக்கு உட்கார்ந்துருக்கமா படுத்துருக்க, சரீரம் உட்கார்ந்துருக்கா படுத்துருக்கா, நடக்கிறதா தூங்குறதா சாப்பிடுறதா பேசுறதா எதுவுமே தெரியாது.
எதுபோல அப்படின்னா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் உபமானம் சொல்றார். உபமானத்தை கேட்டா நமக்கே பயமா. எவ்வளவு உயர்ந்த நிலையில உள்ள சமாதி நிலையில உள்ள ஒரு மகான்களுக்கு ஞானிகளுக்கு ஒரு அல்பமான ஒரு உதாரணத்தை சொல்றாரேன்னு நமக்கு தோணும். ஞானிகளுக்கு சமாதி நிலையில உள்ளவர்களுக்கு தன்னுடைய உடம்பு எந்த நிலையில இருக்குன்னு தெரியாது. எது போல தெரியுமா, முழுக்க குடிச்ச குடிகாரனுக்கு சட்டை போனது தெரியாது, வேட்டி போனது தெரியாது, கழுத்துல போட்டு இருக்கிற சைனை யாராவது கழட்டின் போனா கூட தெரியாது. அதுபோல குடிகாரன் எங்க இருக்கான், சமாதி நிலையில உள்ள ஞானிகள் எங்க இருக்கு, அத அப்பேற்பட்ட சமாதிஸ்தர்களான ஞானிகளுடைய நிலைக்கு உதாரணமாக இந்த குடிகாரனை சொன்னாரேன்னு நமக்கு தோணும். சொன்னது யாருன்னா சுகபிரம்மம். யார் சொன்னான்னு சுகபிரம்மம் சொல்றாரு தெரியுமா, சாட்சாத் பகவான் கபில வாசுதேவ். அப்ப அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, சமாதி நிலையில உள்ளவனுடைய நிலை உனக்கு புரியாதுப்பா. உதாரணம் எது எதுக்கு, புரியாத விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தானே. ஆனா நமக்கு எது புரியும்னா, சமாதி நிலை புரியாது, குடிகாரனை புரியும். குடிகாரன் தானே பாக்குறோம் நிறைய. அதனால நமக்கு புரிஞ்ச விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் குடிகாரன்னு சொன்னாரே தவிர, அவனும் இவனும் ஒண்ணுங்கிற அர்த்தத்தை இல்ல. அவனுக்கு எப்படி சரீர பாவம் இருக்காதோ அது போல அவர்களுக்கு தன்னுடைய சரீரமே மறந்த நிலையிலையும் சதாசிவ பிரம்மேந்திராள் பகவன் நாமம் சொல்றார். பகவன் நாமம் ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் மகதோபயம் யோகினாம் நிருபணீதம் ஹரேகே நாமானு கீர்த்தனம் அப்படிங்கிறார் சுகாச்சாரியா. பரீட்சித்த பார்த்து பகவன் நாமத்திட்டேந்து யாருமே தப்ப முடியாதுறாங்கிறார். எல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டு போனவன் கூட பகவன் நாமத்தை விட முடியாது. ஏதன் நிர்வித்தியமானா இச்சதா அகுதோபயம் இச்சதா யோகினா. மூணு கிளாஸ் வீடு வாசல் மனைவி மக்கள் இதெல்லாம் வேண்டாம், ஞானம் வேணும் அப்படின்னு பிரயத்தனப்படுறானே ஆறுடன் ஆறு ருட்சு யமம் நியமம் ஆசிரம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்றானே அவன். ஞானத்தை அடைஞ்ச ஞானிகள் எதுவுமே லோகத்துல இல்ல. வாழ்க்கை தன்னை விட அந்நிய வஸ்துன்னே ஒண்ணுமே கிடையாதுங்கிற நிலையில உள்ள அந்த ஞானிகளுக்கு உள்பட ஏதன் நிர்வித்தியமானா அகுதோபயம் இச்சதாம் யோகினாம். இத்தனை பேரும் அனவரதம் என்ன சொல்றா தெரியுமா, ஹரேர் நாமானு கீர்த்தனம். நமக்கு ஒரு ஜோலியே இல்லாத சுகா புரந்தரதாசர் சொல்றார். அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்த அந்த காலத்தை நினைச்சு பின்னாடி வருத்த வர்றார். பக்தி வந்த உடனே நான் நாய் மாதிரி அலைஞ்சேன்னா, இப்ப நாமெல்லாம் அலையிற மாதிரி நம்மளை வச்சுதான் அவர் சொல்றார். நாய் மாதிரி அலைஞ்சேனே, பணம் சம்பாதிக்கணும், பொட்டி தூக்கினு இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் நாயின்னு சொன்னார். நாயின்னே சொல்றார் புரந்தரதாஸ். ஏன் அப்படின்னா, நம்ம மத்தியான வேளையில வாசல்ல உட்கார்ந்து பார்த்தா தெரியும், நம்ம வீட்டு நிழல்ல ஒரு நாய் படுத்துட்டு இருக்கும் மத்தியானம் ஒரு மணிக்கு. நாம் அதையே பார்த்துட்டு இருக்கிறது, திடீர்னு எழுந்திருக்கும், ஒரே வேகமா பக்கத்து தெருக்கு போகும், ஒரு சுத்து சுத்தம் வேகமா ஓடி வந்து உடம்பு இறக்கும், திருப்பி படுதுன்னு பெருமூச்சு விட்டுட்டே இருக்கும். இது என்ன சாமானை வச்சுட்டு வந்தது, இப்ப எதை எடுக்க போடுது, ஒரு காரியமும் இல்லை. இங்க படுத்துட்டு இருந்தது நிற்காரணமா ஒரு சுத்து சுத்தி உடம்புல அடுத்தது இருக்கு. இது மாதிரிதான் நாம என்ன பண்றோம், அது குணக்குண சர்வித சர்வணானான பிரகலாத சுவாமி சொன்னது போல, விதுரன் மைத்ரேயர்கிட்ட கேட்டது போல, ஏதோ ஒரு காரி சுகாய கர்மாணி கரோதலோ கரோதிலோகா, சௌக்கியம் வேணும் சௌக்கியம் வேணும், நன்னா இருக்கணும் க்ஷேமமா இருக்கணும், வீடு வாசலோட இருக்கணும் படங்காசோட இருக்கணும், இந்த எண்ணத்திலேயே பகல் முழுக்க போறது
திவாச்ச அத்தேகையான்னாரு சுகப்பிரம்மம். பகல் முழுக்க எப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது கூட இல்லை, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையிலேயே போறது, பணம் வந்துதா வரலையாங்கிறது தெரியாது. இது மாதிரி சித்தின் இருக்கிற நமக்கு நம்மளை சொல்றார் புரந்தரதாசர், நாய் மாதிரி அலைஞ்சேனேங்கிற. ஞானிகளே அனவரதமும் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்பொழுது அவர்களை விடாதான் பகவன் நாமம். நம்ம போல உள்ளவர்களை கேட்கணுமாங்கிறார் பரீட்சித்தை பார்த்து சுகப்பிரம். ஞானிகள்லாம் சேவிக்கிறது பகவத் குணம். ஆத்மா ராமாச்ச முனையா நிர்கிரந்தா பிருக்கமே குருக்கிரமே குருவந்தி அகைதுகியும் பக்தி இத்தம் பூதகுணோ ஹரி. நாமெல்லாம் கோவிலுக்கு வர்றதோ, நாமெல்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றதோ, பகவான் பக்தி பண்றதோ, பகவான் நாமம் சொல்றதோ, இது பெருமையே இல்லையா பகவானுக்கு? ஏன் அப்படின்னா நாம சும்மா போகலையா கோவிலுக்கு? ஒரு அர்ச்சனை பண்ணினா கூட இவ்வளவு நேரம் ஒண்ணு டிக்கெட் இது வச்சிருக்கமே பேப்பர். அஸ்மாகம் சக குடும்பானாம் கேமஸ்தைரிய வீர விஜய ஆயுத ஆரோக்கியம் ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காமமோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் அப்புறம் விசேஷம் இவ்வளவையும் சொல்லிட்டு இன்னும் வேற விசேஷதான்னு ஒரு வால் வச்சு அது ஒரு அஞ்சு நிமிஷம். இது எத்தனைக்கு இத்தனையும் எதுக்கு இத்தனைக்கும் கேட்குற எதை கொடுத்துட்டு தெரியுமோ? ஒரு தேங்காய் ரெண்டு பூம்பழம் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு. அவர் அர்ச்சனை பண்றவருக்கு 10 ரூபா பணம். இதுக்கு பகவான் கையை கட்டிட்டு சக குடும்பம் கஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுஷ் ஆரோக்கியம் எல்லாத்தையும் அவர் கொடுக்கணும். இப்ப நாம கோவிலுக்கு வர்றதுனால என்ன பெருமை பகவானுக்கு? நாம கோவிலுக்கு போகாம என்னதான் பண்ண முடியும்? பகவான் வேண்டாம் வேண்டான்னு கத்துறவங்க கூட அடி மேல அடி வைக்கிற மாதிரி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தொடர்ந்து 2 வருஷம் வந்ததுன்னா ஓடி போடுவோம் சபரிமலைக்கும், அப்புறம் க்ஷேத்ரா திருவண்ணாமலைக்கு ஓடி விடுவோம், பிருந்தாவனம் போவோம், ஹரித்வார் போவோம், ரிஷிகேஷம் கிளம்பிடுவோம். கஷ்டம் வராத வரிகள் தான் எதிர்க்கிறதெல்லாம். ஒரு கஷ்டம் 2 கஷ்டம் வந்தா போறாது, அது கூட மேனேஜ் பண்ணிடுவோம். 2 வருஷம் தொடர்ந்து கஷ்டம் வரணும், அடி மேல அடி வச்சா அம்மையின் நகருங்கிற மாதிரி கஷ்டம் வந்தா எங்க போவான்? இப்படி கஷ்டம் வந்து பணங்காசி வேணும்னு துக்கம் வந்து கஷ்டம் நிவர்த்தி ஆகணும்னு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு கல்யாணம், கல்யாணம் ஆனவாளுக்கு குழந்தை பிறக்கணும், வக்கிரி சின்ன இருக்கிற 2 ஒன்று சேரணும். இது இந்த பக்கம் திரும்புறது, அது அந்த பக்கம் திரும்புறது, இது 2 ஒன்றாகணும். இத்தனை மனசுல அதிலாள் இருக்கிற நாம பகவான் தவிர வேற எங்க போக முடியும்? அதனால நம்ம 100,000 பேர் கோவிலுக்கு வந்ததுனால பகவானுக்கு பெருமை இல்லை, செலவு. நமக்கு அவன் கேட்கறதெல்லாம் கொடுத்து தொலைக்கணும். பகவானுக்கு வேற என்னடா பெருமை அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம்னு வந்து நிக்கிறான் பாருங்க, அதான் பெருமையா பகவான். ஆர்த்தோ ஜித்யாசு ரத்தார்த்தி ஞானீச்ச பரதரிஷபான்னு கீதையில கஷ்டம் வந்ததுன்னு கூப்பிட மாட்டான், துக்கம் வந்ததுன்னு கூப்பிட மாட்டான், பணங்காசு வேணும்னு கூப்பிட மாட்டான், இல்ல ஞானம் வேணும்னு கூட மாட்டான், ஒண்ணுமே வேண்டாம்னு வந்து நிக்கிறான் பாருங்கோத்து. அப்பதான் பகவானுக்கு பெருமையா இருக்குமா? அப்பதான் பகவான் நாமத்தினுடைய ஃபுல் வேல்யூ அதுதான். இது மாதிரிதான் மகான்கள்லாம் அவதாரம் பண்ணி பகவான் நாமத்தோட பெருமைய பாமர ஜனங்களுக்கு கூட சொன்னா பகவானுடைய கிருபைய. பகவான் நாமங்கிறது என்ன? பகவானுடைய கருணையை சம்பாதிச்சுக்கிறதுக்கு ஒரு சாதனம். சும்மா கிருபை கருணை வேணும் கருணை வேணும்னா என்ன கிடைச்சிருமா? ஏதாவது ஒரு ஆலம்பன பிடிப்பு வேணுமோனோ அதுதான் பகவன் நாமம் சொல்றது. நம்முடைய சுவாமிஜி பெரிய கோடீஸ்வரன்னா கனகாபிஷேகம் பண்றேன்னு கேட்டபொழுது கூட அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமாங்கும் பொழுது அவர் கேட்டது இந்த பிச்சைக்காரனுக்கு உன்னையொன்னு பண்றியா என்ன என்ன ராம 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 ராமான ராமநாமம் சொல்லேன்னு தானே கேட்டார். கனகாபிஷேகம் பண்றேன் பொழுது கூட எனக்கு பணங்காசு வேண்டாம் பகவன் நாமத்து. இதுக்காக தான் அத்தனை மகான்களுமே அவதாரம். பாரத தேசத்துல சுலபம் பகவன் நாம ஜிஹ்வாச்ச வசவர்த்தி நாக்கு சொன்னதை கேட்கறது, பகவன் நாம சிம்பிளா இருக்கு. நமக்கு சொல்றதுக்கு என்ன சிரமம்? இதோ பகவன் நாமம் சொன்னா கஷ்டம் நீங்குங்கிறது மாத்திரம் இல்லை,
பகவன் நாமம் சொல்லிண்டே இருந்தேன்னா அந்த பகவான் உனக்கு பிரத்யட்சமாவார். கோவில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகள் வெறும் சிலைகள் இல்லை, கட்டை இல்லை, கல்லு இல்லை. அந்த அர்ச்சாவதாரங்கள் மூர்த்திகள் உன்னோட பேசும் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு தான் இத்தனை மகான்களுடைய அவதாரம். மூர்த்தி பேசுங்கிற நாமதேவரோ துகாராம் மகாராஜோ அத்தனை பேருடைய அவதாரத்தினுடைய மகாராஷ்டிர சந்துக்கள் அத்தனை பேருடைய அவதாரத்தினுடைய லட்சியம் பகவன் நாம பிரச்சாரம் அர்ச்சாவதாரம் பேசும். கோவில் இருக்கிற மூர்த்தி பேசும். கிடந்தவாறு பேசு அப்படின்னா திருமிசை ஆழ்வாருங்கிற ஒரு ஆழ்வார் கும்பகோணம் திருக்குடந்தை வந்து சார்கபாணி பெருமாள் நீ வாமனாவதாரம் பண்ணி பூமியை முழுக்க அளந்த சிரமமா, ராமாவதாரம் பண்ணி சக்கரவர்த்தி திருமணாக பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணின சிரமமா, வராகாவதாரம் பண்ணி பூமி தேவியை உத்தாரணம் பண்ணின சிரமமா, இத்தனை சிரமமும் நீங்குவதற்கும் காவேரி தீரத்தில் நீ நிம்மதியா படுத்துட்டு இருக்கியே, நான் வந்துட்டேன் நீ எழுந்திருக்க வேண்டாம், கிடந்தவாறு பேசு, படுத்துண்டபடியே என்கிட்ட பேசினா போறோம்னா இவர் பேசி இவர் வந்துட்டாருங்கிற சொல் வந்துட்டாருங்கிறத பார்த்த உடனேவே படுத்துட்டு இருந்த பெருமாள் எழுந்துட்டார். இவரை பார்த்த சந்தோஷம் கிடந்தவாறுங்கும் பொழுது முழுக்கவும் எழுந்திருக்கல, படுத்துக்கல, பாதியில் நிற்கிறார். அப்படியே இருந்ததுனால இன்னைக்கு திருக்குடந்தைக்கு போனோம்னா படுத்துன்னு இருக்க மாட்டார், உட்கார்ந்துன்னு இருக்க மாட்டார், முக்கால் வாசி சாஞ்சிருக்கும். அந்த பெருமாளை நாம எத்தனை தடவை பார்த்துருக்கோம், நம்ம கிட்ட பேசுற ரோவர் திருமிசை ஆழ்வார் வந்தார், அவர்கிட்ட பேசுற துகாராம் மகாராஜ் பண்டரிபுரம் போனார், பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணதான் போறார். இவர் பண்டரிபுரம் வந்த உடனேவே இவரை பார்த்த உடனே பாண்டுரங்கன் துகாராம் வாங்குற நாம லட்சம் தர பேரும் பண்டரிபுரம் ஒரு தடவையாவது பாண்டுரங்கன் வாப்பான்னு கூப்பிடுறாரா இல்ல அவரை கூப்பிட்ட பாண்டுரங்கன் வேற இப்ப இருக்கிற பாண்டுரங்கன் வேற அப்படின்னு நான் சொல்றது அதே பாண்டுரங்கன் அவரை கூப்பிட்டாரே அவர்கிட்ட பேசினாரே நம்ம கிட்ட ஏன் பேசுற அவர் வேற இவர் வேற இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அன்னைக்கு பேச முடியும் 500 வருஷம் முன்னாடி இன்னைக்கு பேச முடியாதுங்கிறது பகவானுக்கு கிடையாது. பின்ன என்னன்னா அவரை பேச வைக்கிற பக்தி அவாளுகளும் இருந்தது ஆழ்வாருக்கோ நாயன்மாருக்கோ துகாராம் மகாராஜ் முதலிய சாதுக்களுக்கோ அவனை பேச வைக்கக்கூடிய சக்தி. அதனாலதான் அவர்கள் சொல்றார்கள் இந்த அர்ச்சாவதாரம் கோவில் இருக்கிற மூர்த்தி நீ பக்தி பண்ணினா உன்னோட பேசுவ. அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதை அதை சித்தாந்தப்படுத்தினாதான் பக்தி திருடமா. மகாராஷ்டிர சந்துக்கள்ல ஞானேஸ்வர மகாராஜிலேருந்து ஆரம்பிச்சு துகாராம் மகாராஜ் அதனுக்கு பிறகும் நிறைய சாதுக்கள் அவதாரம் பண்ணினார். அதுல ஞானேஸ்வர மகாராஜனுடைய சமகாலம் ஒரு 700 வருஷத்துக்கு முன்பு அவதாரம் பண்ணின பக்தர் தான் நாமதேவர். நாமதேவருங்கிறவர் யாருன்னா சாட்சாத் உத்தவருடைய அவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு பரம சகா உத்தவர், மந்திரி, சகா, தாசன், பக்தன் எல்லாமே உத்தவர் தான். உத்தவர் எப்படின்னா உத்தவருக்கு போக மிச்சம்தான் பாக்கி பேருக்கு கிருஷ்ண பிரசாதம். உத்தவர் கட்டிருக்கிற வேஷ்டியோ போட்டுருக்கிற மாலையோ இட்டுருக்கிற சந்திரமோ போட்டுருக்கிற ஆபரணங்களோ இது எல்லாம் என்னன்னா கிருஷ்ணன் உடுத்தி கலைஞ்சது. கிருஷ்ணன் அவுத்து போட்ட பீதாம்பரத்தை தான் உத்தவர் கட்டிப்பார். கிருஷ்ணன் வீட்டிட்ட சந்தனத்தை தான் உத்தவர் இட்டுப்பார். கிருஷ்ணன் போட்டு கட்டின மாலையை தான் உத்தவர் போட்டு. அப்படி ஒரு பக்தர்
அந்த உத்தவரை நோக்கி பகவான் நீ இந்த போரமான கலியுகம் கலியுகத்துல ஜனங்கள் எல்லாம் வழிதறியாமல் தவிக்கக்கூடிய காலத்துல பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணணும். அந்த பக்தியிலையும் பகவன் நாமம் ரொம்ப சுலபம்னு அதை பிரச்சாரம். பக்திங்கிறது என்னன்னா பலவிதம் இருக்கு. பக்தி யோகோ பகுவிதா அப்படிங்கிறார் கபிலோபதேசத்துல கபில வாசுதேவ். பக்திங்கிறது என்னன்னா ஒன்று ரெண்டு எல்லாம் இல்லை. பக்தி லட்சம் பேர் சேர்ந்தா அந்த லட்சம் பேருக்கும் பகவான்கிட்ட ஒரு ஈடுபாடு இருந்ததுன்னா அவரவர்கள் எந்த வழியில பகவான் ஈடுபடுறாளோ அத்தனை வழி. லட்சம் பேர் இருந்தா லட்சம் வழி, கோடி பேர் இருந்தா கோடி வழி. அதனாலதான் பாகவதத்துல பகுவிதான் அதை சுருக்கமா தான் நான் பிரகலாத சுவாமி சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு இதோ பறந்திருக்கக்கூடிய பக்தியை சுருக்கி நமக்கு சொல்றா ஒன்பது வழின்னு. அந்த ஒன்பதுலையும் ரொம்ப உயர்ந்தது என்னன்னா கேட்கிறதும் சொல்றதும். பகவன் நாம கீர்த்தனம் இருக்கு மிகவும் உயர்ந்தது பகவன் நாம. அந்த பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணணும், அதுவும் பகவன் நாம கீர்த்தனத்தை பிரச்சாரம் அப்படின்னு உத்தவர்க்கு சொல்ல உத்தவர் அவருக்கு ஜென்மா கிடையாது. உத்தவர் சிரஞ்சீவி என்ன திரும்பி தாய் வயத்தில் அவதாரம் பண்ண சொல்றேனே பிறக்க சொல்றே. நீ கர்ப்பவாசம் இருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை, குழந்தையாவே ஆயிடுங்கிற. காலத்தை எதிர்பார்த்து காத்துருக்க பண்டரிபுரத்துக்கு பக்கத்து கிராமத்துல சில மைல்கள் தூரம் உள்ள ஒரு கிராமத்துல தாமாஜி அப்படின்னு ஒரு பக்தர், அவருடைய சம்சாரத்துக்கு குணாபாயின்னு பரம பாட்டுங்க பக்தர், தையல்காரர், சின்ன குடும்பம், அனவரதமும் பாண்டுரங்க பக்தி பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய குல தர்மமும் குல தொழிலையும் விடாமல் துணி தச்சென்று அவருடைய தினச்சரியை என்ன அப்படின்னா காத்தால எழுந்துண்டு காலத்துல எழுந்துண்டு சந்திரபாகால போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு கோபிச்சந்திரன் இட்டு துளசி மாலை தரிச்சுண்டு பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிவிட்டு குடும்பத்தில் அன்னைக்கு வீட்டில் என்ன ஆகாரம் தயார் பண்ணியிருக்காளோ அந்த ஆகாரத்தை எடுத்துட்டு பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அவருடைய தொழிலை கவனிக்கிறதுக்கு வீதி வீதியாக கிராமம் கிராமமாக போய் என்ன பொருள் சம்பாதிக்கிறாரோ அதை வச்சுன்னு குடும்பம் நடத்தின்னு. ஆனால் தினசரி வீட்டில் உள்ள பதார்த்தங்களை சுவாமிக்கு நிவேதனம் மோகபன்னம் விந்ததே அப்ரஜேதா சத்யம் ப்ரவீமி வதயத் சதஸ்யா. வேதம் சொல்றது எத்தனை பிடி அரிசி நாம் சாப்பிட்றோமோ அத்தனை கொலை குற்றம் நம்முடைய தலையில ஏறுவோம். ஒரு நாளைக்கு 32 கபளம் சாப்பிடணுங்கிறார் ரிஷிகள். நாம் சாப்பிட்டா 32 பிடி தான் சாப்பிடும். 32 பிடி சாப்பிடணும். அதுவும் சன்னியாசிகள் அவ்வளோ சாப்பிடக்கூடாது, அவளுக்கு ஒருவேளை தான் சாப்பிடணும். 8 கபளம் சாப்பிட்டா போகும், இல்லாட்டா 16 கபளம் சாப்பிடும். கிரகஸ்தன் 32 கபளம் சாப்பிடும். கபளம்னா பிடி, 32 தான் உடனே பிரம்மாண்ட புடியா போடக்கூடாது. நிதானமா இவ்வளவு பெரிய புடி புடி புடியா எடுத்து சாப்பிடக்கூடாது. நாம ரெகுலரா எப்போதும் சாப்பிடறத நாளை கணக்கு வச்சுக்கோங்களேன். 32 புடி சாப்பாடுனா 8 பத்தோ வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க, ரசத்துக்கு 12 வச்சுக்கோங்க, 11 வச்சுக்கோங்க, மோருக்கு 12 வச்சுக்கோங்க, சாம்பாருக்கு 10 வச்சுக்கோங்க. அப்படியே டயட் கண்ட்ரோல்ல வந்துடும். 32 கபளம் சாப்பிடலாம். இந்த 32 புடியில எத்தனை அரிசி இருக்கு
அத்தனை கொலை குற்றம் உண்டு நமக்கு. சத்தியம் சத்தியம் பிரவீமி வதயத்ஸதஸ்யா, தீர்மானமா கொலை. எத்தனை அரிசி இருக்கோ அத்தனையும் இந்த தோலோட நெல்லா இருந்ததுன்னா பூமியில போட்டா விளையிறதா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த மார்க்கெட்ல அந்த கீரைத்தண்டை அப்படி வாங்கி, கீரை கட்டை வாங்கி தண்டை சாம்பார்ல போட்டுடலாம், இதை மசியல் பண்ணலாம், அரைச்சி விட்டு மசியல் பண்ணலாமா, வெறும்னு மசியல் பண்ணலாமான்னு இப்படி பிறட்டுறையே, அந்த கட்டுக்குள்ள எத்தனை தண்டு இருக்கோ அத்தனை கொலை குற்றம். கா கா தர சந்தியாந்தனத்தை விட்டு மார்க்கெட்டுக்கு போய் பிஞ்சு வெண்டைக்காயா வாங்கிட்டு வந்து சந்தியாந்தன் ஒண்ணும் கிடையாது, அதையே விட்டு விட்டு அப்படியே அவனையும் நறுக்கி கொடுத்து அழகா ஒரே சைஸுக்கு நறுக்கி கொடுத்து சம்சாரத்துல கொடுத்துட்டு நான் குடிச்சிட்டு வந்துடுறேன், நீ அப்படியே அந்த கலர் மாறாம கறி பண்ணணும், கலர் மாறாம பண்ணுன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அது வெண்டைக்காய் கறி இல்லை, வெண்டைக்காய் பேஸ்ட் போட்டு குழப்பி வச்சு அப்படியே மசீன் மாதிரி பண்ணிடுவான். அந்த உடனே தலையில தலையில அடிச்சுப்பான், இப்படி பண்ணிட்டியே இப்படி பண்ணிட்டியே அப்படியே பொன் நிறத்துக்கு பண்ணுன்னு இன்னொரு நிறத்துக்கு பண்ணிருக்கேன்னு வைக்கிறான். எத்தனை வெண்டைக்காய் நறுக்கின அதுல எத்தனை முத்துக்கள் இருக்கு, அத்தனை கொலை குற்றம் உன் பேர்ல. பாகவதம் சொல்றது ஜீவோ ஜீவச ஜீவனம், ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவன் தான் ஜீவனம், சாப்பாடு. நமக்கு இந்த இந்த பிராணிகள் எல்லாம் ஒரு டிவி வந்து ஒரு சேனல் அனிமல், அதுல பார்த்தா சாதுவா புலி தியானம் பண்ற மாதிரி படுத்துருவோம். இந்த மான்கள்லாம் ஓட ஆரம்பிச்ச உடனே கோஷ்டியா வந்த உடனே குபீர்னு பார்த்து அது போய் சம்மாரம் அல்லது கொழுந்து இது முழுக்க திங்குற பிரிந்து சில பேர் விடாம பார்த்துட்டே இருப்பா, நல்ல கருணை உள்ள. அந்த அப்படி திங்கறதேன்னு நமக்கு தோணும், இப்படி அடாடா மான திங்கறதே, புலி மா சிங்கம் மான திங்கறதே, புலி மான திங்கறதே இப்படின்னு நமக்கு பாவமா தோன்றதே தவிர, அது நீ மான சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சிங்கம் புலி என்ன வெங்காய சாம்பாரா சாப்பிடும், அது என்ன பண்ணும் உருளைக்கிழங்கு சாம்பாரா சாப்பிடும், அதுக்கு சாதமா தயிர் சாதமா சாப்பிடும், அதுக்கு அதுதான் ஜீவனம். அதனால அதே அப்படிதான் நடந்துட்டு இருக்கும், நீய பாக்குற பார்த்தாதான் பாவம். சாஸ்திரங்கள் சொல்றது ஒரு பாபத்தினுடைய பலன் இருந்தாதான் ஒரு கஷ்டத்தையே நீ பாக்குற மாதிரி வரும். ஒரு ராஜா சொல்றான், நான் ஒரு தேர்ல வரும்போது ஒருத்தரை கொண்டுட்டேங்கிறான் ரிஷிட்ட, அந்த ரிஷி சொல்றான் நீ கொன்ன பாபம் இல்லடா, கொன்ன பாபம் இருக்கட்டும், ஒருத்தரை கொலை பண்ற மாதிரி உள்ள ஒரு இது இப்படி ஒரு புத்தி பிரவர்த்தி வரா மாதிரி உனக்கு ஏற்கனவே ஒரு பாபம் இருக்கடாங்கிறாரு. அது பண்ணினது பாபம் இல்ல, இந்த பாபத்துல கொண்டு விடுறதுக்கு ஒரு பாபம் இருக்கு. அது போல நம்ம கஷ்டத்தை பார்த்தோம்னா கஷ்டத்தை பார்க்கறது பாபம் இல்ல, கஷ்டத்தை பார்க்கற மாதிரி ஒரு பாபம் இருக்கு, பார்த்த பாபம் தனி. இந்த அனிமல் பிளான்ல இப்படி இல்ல, கொலை பண்றத உக்ரமா கொலை பண்றத பாக்குறாங்க. அந்த புலிக்கு சிங்கத்துக்கு எது ஆகாரம்? மிருகங்கள். சாஸ்திரம் பாகவதம் என்ன சொல்றது? ஜீவோ ஜீவஸ்ய ஜீவன், ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு ஆகாரம். இப்ப நாம வந்து இப்படி அரிசி சாப்பிட்டா பாபம் ஆச்சு, சாஸ்திரம் சாப்பிட்டா பாபம், வெள்ளைக்காய் சாப்பிட்டா பாபம், கத்திரிக்காய் சாப்பிட்டா பாபம்னா இப்ப என்ன உபவாசமா இருக்க முடியும்? சாப்பிடாமலே இருந்துட முடியுமா? சாப்பிடாமலே இருந்துட்டா அதுவும் பாபம். ஏன்னா உன்னுடைய ஆத்மாவை கொலை பண்ணின பாபம், சாப்பிடாம இருக்க கூடாது. சாப்பிடாம பட்டி போடுறதே ஒரு பாபம், உடம்பு பட்டி போடுறதே பாபம். இப்ப வேற என்னதான் பண்றதுன்னா உன்னால தவிர்க்க முடியாத தோஷம் அது, அந்த தோஷம் உனக்கு வராம இருக்கணும்னா
நீ சமையல் பண்ணின அத்தனை பதார்த்தத்தையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டேன்னா கொலை குற்றம் வர சாப்பிட்றதுக்கு முன்னாடி காமிச்சோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காமிச்சுடணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜப்போ ஜில்ப சில்பம் ஜப்போ ஜல்ப சில்பம் கதி பிராதட்சண்ய கிரமணம் வசதா தியாகுதி விதிகி அப்படிங்கிறார் சௌந்தர நகரியில ஆதிசங்கர பகவத் பாதாச்சார் அம்பாளை பார்த்து பிரார்த்தனை பண்றார் நான் என்னென்னெல்லாம் வளர்றேனோ புலம்புறேனோ ஜல்பனம் அது எல்லாம் உன்னுடைய நாமமா நீ நினைச்சுக்கோ உன்னுடைய மந்திரமா நீ நினைச்சுக்கோ நான் என்னெல்லாம் சாப்பிட்றேனோ அத்தனையும் சண்டி கோபம் பண்ற மாதிரி நீ நினைச்சுக்கோ அசனா தியாகுதி விதி நான் கழுக்கையும் மேற்கையும் பைய தூக்கிட்டு அலையிறேனே அத்தனை அலைச்சதும் உன்னுடைய கோவில பிரதட்சிணம் பண்ற மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படிங்கிற நான் புலம்புறதெல்லாம் உன்னுடைய மந்திரமா நினைச்சுக்கோ நான் சாப்பிட்றதெல்லாம் உனக்கு ஆகுதி கொடுக்கறதா நினைச்சுக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஷ்டத்துக்கு புலம்ப கூடாது இஷ்டத்துக்கு திங்கக்கூடாதுன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் புலம்புறது முழுக்க நாமம்னு சொல்லிட்டா ஜாக்கிரதை வரணும் ஜாக்கிரதையா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அபசப்தம் பேசக்கூடாது மங்களமான வாக்க பேசணும் அது மாதிரி சாப்பிட்றது முழுக்க ஆகுதின்னு சொல்லிட்டா கண்டத்தை சாப்பிட்டுட்டு எல்லாம் அம்பாளுக்கும் சொல்லலாமா அதனால நம்மளை ஜாக்கிரதை படுத்துறதுக்கு தான் அந்த ஸ்லோகம் கண்டத்துக்கு கண்டபடி இருன்னு சொல்றதுக்கு இல்லை அதனால சுவாமிக்கு நிவேதனம் பண்ணினா கொலை குற்றம் நீங்கும்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு ஜாக்கிரதை படுத்துறதுக்கு ஒண்ணு இருக்கு என்னன்னா எப்படி நிவேதனம் பண்ணணுமோ அந்த கிரமத்துல பண்ணுங்க அந்த கிரமம்னா என்ன பூர்பூசுவான்னு சொல்லணும் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் இல்ல குளிச்சுட்டு சமையல் பண்ணுங்க குளிக்காம சமையல் பண்ணாத சமையல் பண்ணிட்டே இருக்கும்போதே உப்புறப்பு இருக்கான்னு நீ பாதி சாப்பிட்டுட்டு விற்காத மிச்சம் இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அப்படி பிரட்டிகிட்டே இருக்கும்பொழுது சரியா இருக்கா சரியா இருக்கா சரியா இருக்கான்னு பாதி உள்ள பிரட்டிடுவாருந்தப்பா அப்படி இல்லாம பண்ணக்கூடாது அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை சுவாமிட்ட வைக்கும் சுவாமி நிவேதனம் பண்ணினால் நாம் எத்தனை அரிசி சாப்பிட்றோமோ எத்தனை காய்கறி சாப்பிட்றோமோ அத்தனை கொலை குற்றம் நம்முடைய கணக்கில் ஏறாமல் இது சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கா இல்லை இத்தனை ஜனங்கள் சாப்பாட்டுக்கு திண்டாடும் பொழுது நம்மளை வாடகை வீடோ சொந்த வீடோ ஒரு வீட்டை கொடுத்து அதில் ஒரு சமையலை பண்ணி சாப்பிட்ற மாதிரி இந்த நிலையில பகவான் வச்சிருக்கானே அப்படின்னு அவனுக்கு கருணகா அவனுக்கு நம் நன்றி செலுத்துவதுதான் நாம் நிவேதனம் பண்றது நம்மளை இந்த நிலைக்கு வச்சிருக்கிறதுக்கு பகவானுக்கு அவனுடைய கருணைக்கு நன்றி செல் தினசரி நைவேத்தியம் பண்ணுவார் அவர் ஒரு நாளைக்கு வெளியூர் போற மாதிரி ஆச்சு அவருடைய பையன்தான் இப்படி தினசரி தினசரி அவர் சுவாமி நைவேத்தியம் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்தி அவருக்கு 65 வயசாச்சு அவருடைய சம்சாரத்துக்கு 60 வயசு ஒரு 5 வயசு வித்தியாசம் இந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துக்கு தேவையோ இல்லையோ டிவியில் எடுத்துருக்கேன் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பாப்பாளரும் அவளை தெரியும் அதுக்காக தான் சில விஷயம் சேர்த்து சொல்றேன் இவெல்லாம் கல்யாணத்துக்கு ஜாதகம் எடுத்த உடனே இந்த பொண்ணு சொல்றா 1 வயசு தான் வித்தியாசம் இருக்கலாங்கிற போனா பொழுது 2 வயசுங்கிறா மினிமம் 6 வயசு இருக்கணும் 5 வயசுல இருந்து 6 வயசு மினிமம் இருக்கு 10 வயசு இருந்தா பெட்டர் ஏன் அப்படின்னா அந்த அந்த உடம்பு நம்முடைய மனோபாவம் பெண்களுடைய வயசு மனோபாவம் ஆண்களுடைய வயசு மனோபாவம் அப்பதான் மேட்சாகும் இவனுக்கு முடியாத காலத்துல இவனுக்கு முன்னாடி அவளுக்கு முடியாம போயிடும் இப்ப போயிட்டு இருக்கிற ஒரு கதி
அஞ்சு வயசு வித்தியாசம். அறுபது வயசு ஆச்சு அந்த அம்மாவுக்கு, அந்த அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு. இவ்வளவு பக்தி சக்தியா இருக்கார். ஒரே குறை என்னன்னா புத்திர பாக்கியம். அவர் கொஞ்ச நாளைக்கு மனசுல வருத்தம் இருந்தது, அவருக்கு சமாதானம் ஆயிடுச்சு. அவருடைய சம்சாரத்துக்கு அந்த தாபம் இருக்கு. வயசாயிடுச்சு இருந்தாலும் தாபம். ஒரு நாள் இரவு என்ன தூங்கி போயிட்டா, வெளியில் காலத்தால மூணரை மணி இருக்கும், அந்த அம்மா எழுந்துட்ட. ஏன் எழுந்துட்டான்னா, அவளுக்கு திவ்யமான ஒரு கனவு. அவ எழுந்தன உடனே பக்கத்தில் இருக்கிற கணவனை எழுப்பினாலும் தாமாச்சி பந்தத்தை எழுப்பி, சுவாமி ஒரு ஆச்சரியமான கனவு கண்டு. என்ன கனவுன்னார், என்னோட கனவுல பாண்டுரங்கன் வந்தார். எத்தனை விதமான கனவு எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் பகவான் வர. பாண்டுரங்கன் வந்தான். வந்து என்ன சொன்னான், நாளைக்கு சூரியோதய காலத்துல உனக்கு ஒரு புள்ள பிறக்க போறான். இன்னும் மூணு மணி நேரம் இருக்கு. நல்ல கனவு கண்டா அப்புறம் தூங்க கூடாது. எழுந்துண்டா, கை கால அலமிண்டா, நெத்திக்கிட்டுண்டா, பகவன் நாமம் நாம ஜபம் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு. அவர் சொன்னார், குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு நீ சதா நினைச்சிட்டு இருக்கியோனோ அதான் இப்படி ஒரு கனவு வந்து. இல்ல சுவாமி, நீலமேக சாமன் வரணா, பீதாம்பரதாரியா, மகர குண்டல தரணா, திவ்ய கிரீடத்தோடு இடுப்புல கையை வச்சுட்டு சாட்சாத் பாண்டுரங்கனே வந்தான், எங்கிட்ட பேசினான். அம்மா சொல்ல 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 அவருடைய ஒரு பிரமையா இருக்கும்னார். இவர் சத்தியம். அவருக்கு அவர்தால அஞ்சரை மணிக்கு ஸ்நானம் பண்ண போயிட்டார். ஸ்நானம் பண்ண சந்திரபாகா நதிக்கு போறார். சரியா அஞ்சரை மணி, அஞ்சே முக்கால், சூரியோதய காலம். நீ அவதாரம் பண்ணேன்னு உத்தவர்கிட்ட பகவான் சொன்னானோ, அந்த உத்தவர் இப்ப அவதரிக்க போற, பிரகடனம் ஆக போற காலம். இவர் சந்திரபாகால முழுகி முழுகி எழுந்திருக்கிறார். நதிகள் எல்லாம் ஸ்நானம் பண்ணும்போது திக்கு கணக்கே கிடையாது. நம்ம வீட்டுல ஸ்நானம் பண்றதுதான் திசை. வீட்டுல ஸ்நானம் பண்றதா இருந்தா கிழக்க பாகத்தான் ஸ்நானம் பண்ணுது. மத்தியானம் 12 மணி ஆச்சுன்னா மேற்கு பாகத்தான் பண்ணணும். சூரியனுக்கு பின்புறத்தை காட்டின்னு ஸ்நானமே பண்ணக்கூடாது. வீட்டில் கிழக்க பார்க்கலாம், இல்லைன்னா மேற்கு பார்க்கலாம், வடக்க பார்க்கலாம், தீர்மானமா தெற்க பார்க்கவே கூடாது. தெற்கு பார்க்க ஸ்நானம் பண்ணக்கூடாது. இப்ப தெற்கு பார்க்க ஸ்நானம் பண்றது எப்பன்னா, அது ஒரு காலம். அவா அப்பா அம்மா வா யாராவது போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போதான் திக்கு பார்க்க. பிளாட் சிஸ்டத்தில் வாயவியா தாக்கே யாரும் நிறுத்தியா தீசா கண்ணா பின்னு கட்டி போறான். பிளாட் எல்லாம் இந்த ப்ரமோட்டர் அதுக்கு கிழக்கும் கிடையாது மேற்கும் கிடையாது, இருக்கிற இடத்துல டிசைன் பண்ணி கட்டி முடிச்சுடுறான். பாத்ரூம்ல என்ன ஆச்சுன்னா, தெக்க பார்க்க தான் 365 நாள் ஸ்நானம், வடக்க பார்க்க ஷவர் இருக்கு, தெக்க பார்க்க ஸ்நானம். தினம் அந்த அசுபத்தை தினமே பிரார்த்தனை பண்ணி வரவேற்கிறோம். அப்படி ஒரு சவர் இருந்தா கூட நீ திரும்பிக்கலாமே, இடம் இருந்தா நாம திரும்பிக்கலாமோ. அந்த சவரை பார்க்க குட்டிகிட்டேதான் ஸ்நானம் பண்ணணும் அவசியம் இல்லை. அது விழுந்தா நாம திரும்பிக்கவும் திரும்பிக்கலாமே. அதனால கிழக்க பார்க்க ஸ்நானம் பண்ணுங்கிறதெல்லாம் வீட்டுல. நதிகள்ல ஸ்நானம் பண்ணும்பொழுது ஒரு தர்மம் என்னன்னா, பிரவாகத்தை நோக்கி பண்ணும். மேற்கேந்து தண்ணீர் வந்ததுன்னா மேற்கு பார்க்க, தெற்கேந்து ஜலம் வந்தா தெற்க பார்க்க, வடக்கேந்து ஜலம் வந்தா வடக்க பார்க்க. எந்த திக்கை நோக்கி ஜலம் வரதோ அந்த ஜலவர நோக்கு திசையை நோக்கி தான் ஸ்நானம். இவர் ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கிறார். ஒரு பெட்டி ஒன்று முதந்துண்டு வருது. முழுகி எழுந்திருக்கிறார். இவர் கிட்ட வந்து இவர்கிட்டயே முட்டின்னு நிற்கிறது. அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். உள்ள என்ன இருக்குன்னு இப்படி திறந்து பார்த்தா,
அப்பதான் பிறந்த ஒரு பச்சை குழந்தை படுத்துட்டு கழுத்துல துளசி மாலை கோபிச்சந்தனம் ஒரு அந்த ஒரு பட்டில் படுத்துட்டு இருக்க அந்த குழந்தை பிறந்த அந்த பச்சை குழந்தை வாக்குல விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 அந்த குழந்தை அப்படியே வாரி அணைச்சு கட்டிண்டார் தூக்கிண்டார் சம்சாரத்துக்கு மனைவி வீட்டை கொண்டு வந்து கொடுத்தார். அம்மா நீ சொன்னதுதான்டி சத்தியம், சூரியோதய காலத்துல நமக்கு பாண்டுறங்கன்னு குழந்தைய கொடுத்துட்டார். நாமம் சொல்லிண்டே அந்த குழந்தை வந்ததுனால அந்த குழந்தைக்கு நாமதேவன் அப்படின்னு பேர் வச்சு அந்த குழந்தைக்கு நாமதேவன் நாமகரணம் பண்ணி வளர்க்க வளர்த்தனவரா இந்த தாமாஜி குணாபாய் தம்பதி. நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் நம்ம சுவாமிஜியோட நூற்றாண்டு விழால மாசா மாசம் சத்சங்கங்கள் தொடர்ந்து நடந்துருக்கு. கலந்துகிற அத்தனை பக்தர்களுக்கும் சத்சங்கத்தை யார் நடத்துறாளோ அவர்களுக்கும் இந்த குருநாதருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அவசியம் கிடைக்கும். ஏன்னா தஸ்மாத் ஆத்மத்யமர்ஜயே அர்ச்சையே பூதிகாமகான் உபனிஷத்துக்கெல்லாம் ஞானிகளை ஏன் சேவிக்கணும்னா அவ பண்ணின புண்ணியங்கள்லாம் தயாரா இருக்கா நம்ம கிட்ட வரத்துக்கு. அவளுடைய புண்ணியங்கள் அவளுடைய தபஸ் யாரெல்லாம் வந்து சேவிக்கிறாளோ யாரெல்லாம் நெருங்கிறாளோ இந்த கிட்டக்க வந்துட்டாலே அந்த தபஸோ அவருடைய புண்ணியமோ நம்ம அத்தனை பேருக்கும் சகல பாக்கியங்களையும் கொடுக்கும். இதுல மாசா மாசம் ஒவ்வொரு சத்சங்கமா நடந்துருக்கு, நிறைய பக்தாலாம் வந்திருக்கா. இல்ல இன்னிலேந்து ஒரு அஞ்சு நாட்கள் பக்த விஜயம் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது. ஆறே கால இருந்து எட்டே கால், ஆறரைக்கா வச்சுக்கலாமா ஆறே காலே இருக்கட்டும். ஆறரைன்னா எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஆறரைலேருந்து எட்டரை வரையில் இந்த சத்சங்கம் நடக்கும். நாளை சரியா ஆறரை மணிக்கு ஆரம்பம். அவசியம் எல்லா பக்தாலும் வந்திருந்து பகவத் கதாசிரவணம் பண்ணணும். அதோடு கூட இவன் நாலு கேமரா வச்சு எடுத்துருங்க. குறுக்க யாருமே போகாமல் இருக்கும், என்ன அது கவனிக்க மாட்டேன் பரவாயில்ல தெரியாதோ அது கொடுக்க போனால் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது கூடி மட்டும் எவ்வளோ அவளுக்கு சிரமப்படுத்தாமல் இருக்கலாமோ அந்த அளவுக்கு சிரமப்படுத்தாமல் இருக்கும். இங்கேயும் இந்த நாமாவளிகள்லாம் எல்லா பக்தாலும் பாடணும், அதனால தானே சின்ன சின்ன நாமாவளியாக பாடுறோம். எல்லா பக்தாலும் திரும்பி பாடணும். மகாட்சேத்திர ஸ்மரணாத் அருணாச்சலம் தரிசனாத் அப்ரசதசி திலநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான்முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் புத்தி க்ஷேத்திரம் நாலு நாலு இடத்துல நாலு விதமான பாவம். சிதம்பரம் போய் நடராஜாவை தரிசனம் பண்ணினாலே மோட்சம். தரிசனாது அப்ரசதசி ஒரு தடவை அந்த நடராஜா இருக்கிற அந்த நிலையை போய் பார்த்தாலே பொறுமா. இடதுபதத்தை தூக்கி அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டு அம்பலத்துல அந்த பொன்னம்பலத்துல கனக சபையில ஆடுறாரு சிற்சபையில நடராஜா. அந்த நடராஜாவை தரிசனம் பண்ணினாலே ஒரு தரிசனா தப்ரசதசி மோட்சம். ஜனநாத் கமலாலய திருவாரூர்ல பிறந்தாலே மோட்சம்.
திருவாரூர்ல பிறந்தா மோட்சம். என்ன ஆச்சரியம்னா, வேற ஒரு காரியமும் பண்ண வேண்டாம், திருவாரூர் பிரதேசத்துல பிறந்துட்டா போதும் மோட்சம் கையில. நம்ம நம்ம கையிலயா இருக்குது, நம்ம அம்மா கையில என்ன இருக்கு? இன்னும் ஒரு வாரத்துல குழந்தை பிறக்க போறதுன்னா, திருவாரூர்ல ஒரு ஜாகையை பார்த்துட்டு ஒரு ஹோம், இந்த நரசிம்ம ஹோம் இதையான புக் பண்ணி வச்சு நம்மளை திருவாரூர் பிரதேசத்துல பிறக்க வச்சா வேணா மோட்சம். திருவாரூர் அம்மாவே வசதி போறலேன்னு தஞ்சாவூர் வந்துருந்தா குழந்தை தப்பி தவறி கூட மோட்சம் போகக்கூடாதுன்னு. ஜனநாத் கமலாலி காசியில மரணம் அடைஞ்சா மோட்சமா? ஏன் அப்படின்னா, எந்த ஜீவனா இருந்தாலும் காசியில மரிக்கும் பொழுதும் ஈ எறும்புலேருந்து மனுஷியால் வரைந்தோ அத்தனை பேருக்கும் வலது காதல தாரக நாமாவ விஸ்வநாதர் உபதேசம் பண்றார். கிரணமூலே அந்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காசியா. பரமேஸ்வரருடைய திருவாக்கினால ராமநாம உபதேசம் வலது காதல காசியில. எப்ப அப்படின்னா, அந்த காலேனர் கடைசி சுவாசம், ரெண்டு சுவாசம் முன்னாடி பண்ணிவிட்டா அந்த ரெண்டு சுவாசத்துல மனசுனால லட்சம் பாபம் பண்ணிவிடுவோம். அதனால இனி பாபம் பண்ணவே அவகாசம் இல்லை, கடைசி சுவாசம் கடைசி காலம். ராமநாம உபதேசம் யாரு? பரமேஸ்வரர். காசியாந்து மரணான்முக்தி. இந்த அருணாச்சலத்தை ஸ்மரணாத அருணாச்சலம், இந்த அருணாச்சலத்தை நினைச்சாலே வரும். இதான் ரொம்ப ஈஸி, என்ன பாக்கிக்கெல்லாம் சிரமம். திருவாரூர்ல பொறுக்கிறது நம்ம அம்மாவுக்கு தோணணும். நடராஜாவை தரிசனம் பண்றதுக்கு கையில பணம் வேணும் போயிட்டு வரது. காசியில ஜீவனம் விடுறதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் ஒத்துழைக்கணும். ஏன்னு காசிக்கு செலவு பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் செலவு பண்ணாலும் முடியுமோ முடியாதோ தெரியாது. ஆனால் இந்த பூலோகத்தில் இந்த வேர்ல்டில் எந்த மூலையில் உட்கார்ந்துட்டாலும் அருணாச்சலம்னு நினைச்சாலே மோட்சம். அதனால சுலபமாக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சபுரி இந்த அருணாச்சலம். அதனால தான் பிளாப்பழத்தை ஈ முக்கியத்துவத்தில் அது மாதிரி தான் இந்த க்ஷேத்திரத்தை ஞானிகள்லாம் மொச்சிருக்கார். பிளாப்பழம் மாதிரி ஒரு பிளாட்டிலே வச்சு பாருங்க, லட்சம் ஈ வந்துடும். அது மாதிரி இந்த அருணாச்சலம் தப்போ பூமி. இங்க வந்து எத்தனை மகாத்மாக்கள், நம்ம சுவாமிஜி இருக்க இடம் இல்லாமலாம் அருணாச்சலம் வந்தார். அவருக்கு எந்த ஊர்ல அவதாரம், எந்த ஊர்ல வந்து தங்கி, எந்த ஊர்ல மகாசமாதி, இங்க வந்திருக்காரு. ஞானிகளுக்கெல்லாம் சிகரம் போல சேஷாத்ரி சுவாமி. சேஷாத்ரி சுவாமிகள்னா இப்பேற்பட்ட மகாத்மா. ஒரு சந்தர்ப்பம் மகாபரிவா கண்களை கண்ணீர் விட்டுண்டு, இந்த ஜென்மாவில நான் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி ஆவேனான்னு கேட்டா. அப்படின்னா சேஷாத்ரி சுவாமிகள் இப்பேற்பட்டவர். உலகம் முழுக்க ஆச்சரியப்பட்ட ரமண மகரிஷி நம்மோட சுவாமிஜி. இவாள்லாம் நமக்கு தெரிஞ்சவா, இங்க தெரியாதவா, தன்னை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தாமல் எத்தனை பேர் இருக்காளோ, எத்தனை பேர் தன்னை மறைச்சிட்டு இருக்காளோ. பிரம்மேந்திராலே சொல்றார், ஞானிகள் ஏகரூபமா இருக்க மாட்டாங்கிற, எல்லாம் வேணும்னு ஆசைப்படுறவாளாக இருப்பா. ராகினஹா போகினஹா கோபினஹா, மகா கோபம் இருக்கும், சிடுசிடுன்னு விழுந்துட்டே இருப்பா. எதை கொடுத்தாலும் வாங்கி வாங்கி வச்சுப்பா. அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இவாளெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதரா, ஞானிகள் ஒரு ஒரு ஏக ரூபமா இருக்க மாட்டா, உனக்கு பாக்கியம் வேணும், அது புரிஞ்சுக்க, உனக்கு பாக்கியம் வேணும். அப்படி இந்த அருணாச்சலத்துல எத்தனை ஞானிகள், எத்தனை மகாத்மாக்கள். இங்க மலையே அருணாச்சலேஸ்வரருடைய ஸ்வரூபம். ஏற்பட்ட ஒரு தப்போ பூமியில நமக்கு ஒரு அஞ்சு நாட்கள் இங்க தங்கறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் எல்லாருக்கும், எங்களுக்கெல்லாம். நீங்க எல்லாம் தான் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோடு கூட சத்சங்கம், காலவேளையிலையும் தினப்படி அஷ்டபதி பஜனை உண்டு ஒரு 9 மணிக்கு.
உஞ்சவர்த்தி உண்டு. எல்லாம் சுவாமி சன்னிதியிலே குருநாதருடைய சன்னிதானத்திலேயே நடக்கும். யார் யாருக்கு முடியுமோ அவள்லாம் அவசியம் வந்து கலந்து கொண்டோம். அஷ்டபதி பஜனையும் உஞ்சவர்த்தி பஜனையும் கொஞ்சம் சத்சங்கமும் நடக்கும். Thank you.